குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் to 11th ஆன்லைன் class நீங்கள் லெவன்த்து பிஸ்னஸ் மேக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க ஆல் தி பெஸ்ட் ப்யூர் மேக்ஸோட பிஸ்னஸ் மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கரெக்டாக சம்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே போதும் ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு சாப்டர்ஸ் மட்டும் அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கும் சரியா ஃபஸ்ட் சாப்டர் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் நம்ம டென்த்லேயே படித்தது தான் மேட்ரிக்ஸ் இங்கே புதுசாக என்ன படிக்க போகிறோம்னா டிடெர்மினன்ட்ஸ் டிடெர்மென்ட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது ஒரு மேட்ரிக்ஸுக்கு மாடுலஸ் வேல்யூ நம்பருக்கு ஒரு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிப்புங்களா அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸுக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிற பேர் தான் டிடெர்மினு சரி நம்ம அதுக்கு முன்னாடி மேட்ரிக்ஸில் என்னென்ன டைப்ஸ் ப படித்தோம் அப்படின்னு ஒரு ரீகால் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் மேட்ரிக்ஸ் இஸ் மீன் பை மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் இன்ன ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஓகே அந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா இன் நம்பர் எலமெண்ட்ஸ் ஆரின் ரோவைஸ் அண்டு காலமைண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் இன் ரோ அண்டு வைஸ் எதுக்குள்ள இன்னும் ரெக்டாங்குலர் பாக்ஸ் பாருங்கள் என் மேட்ரிக்ஸ் இஸ் அ ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் த நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் இன் ஹரிசாண்டல் லைன்ஸ் ஹர்சாண்டல் லைன்ஸ்னால் ரோ அண்டு வெர்டிக்கல் லைன்ஸ் வெர்டிக்கல் லைன்ஸ்னால் காலம்ஸ் ஒரு நம்பர்ஸை ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸுக்குள்ளே எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் ஹரிசான்லாவும் வெர்டிகிலாவும் ஹரிசான்லா தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரோ வெர்டிகல காலம்னு சொல்கிறோம் நம்பர் ஆர் என்க்ளோஸ் இன் ஸ்கொயர் பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட் தான் போடணும் ஆர் அ ஓப்பன் ப்ராக்கெட் ஆர் பேர் ஆஃப் டபுள் பார்ஸ் இட் இஸ் டினோட்டட் பை செட்டுக்கு வந்து கேபிட்டல் ஏபிசி கொடுப்போம் அதே மாதிரி மேட்ரிக்ஸையும் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி அந்த மேட்ரிக்ஸுக்கு என்ன பேர் வைக்கிறோமோ அதுக்கு கேப்டல் ஏ பிசின்னு இங்கிலீஷ் அல்பபெட் டுவெண்ட்டி சிக்ஸில் எதனாலும் நம்ம கொடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன் ஒன் ஃபோர் டூ ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் வாட்ஸ் மீன் பை ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா ஏ மேட்ரிக்ஸ் கண்டெயின் ஹோமனி நம்பர் ஆஃப் ரோஸ் ஹவு மனி நம்பர் ஆஃப் காலம்ஸ் எத்தனை ரோ இருக்குது எத்தனை காலம் இருக்குது ஒரு மேட்ரிக்ஸில் எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குதுன்னு கவர்மெண்டி இருந்தது தான் எனது ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஓகே ஜென்ரலாக ஏ மேட்ரிக்ஸில் எம் ரோஸ் அட் என் காலம்ஸ் இருந்துச்சுன்னா தென் ஏ இஸ் கால்ட மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் எம் கிராஸ் என் இது எம் பை BY பிஒய் N, BY by N M by N ரீட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த மேட்ரிக்ஸில் A equal டூ ஒன் ஃபோர் டூ ஃபைவ் எயிட் சிக்ஸ் ரோ நான் எதுவும் சொல்லியிருந்தேன் horizontal அரேஞ்ச்மெண்ட் இஸ் called ரோ அப்போ பாருங்க இது ஃபர்ஸ்ட் ரோ ஒன் ஃபோர் டூ கீழே ஒரு லைன் ட்ராப் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் ஃபஸ்ட் ரோ திஸ் இஸ் செகண்ட் ரோ அப்போ டூ ரோஸ் இருக்குது அப்போ டூ போட்டேன் தென் எத்தனை காலம் வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட் ஒன் டூ 3 த்ரீ காலம்ஸ் இருக்கு அப்போ அதோட ஆர்டர் டூ பை த்ரீ ஓகே மேட்ரிக்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் எப்போவுமே மேட்ரிக்ஸு ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை ஏ ஒன் ஒன் அதாவது ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் ஏ ஒன் டூ ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஏ ஒன் த்ரீ ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம் அப் டு ஏ ஒன் ஐ ஃபஸ்ட்டு வர நம்பர் ரோவை டினோட் பண்ணுது செகண்ட் வர நம்பர் காலம் ஃபஸ்ட் ரோவில் ஐத்து காலம் தென் ஏ ஒன் என் ஃபஸ்ட் ரோ என்ன்த்து காலம் அடுத்தது செகண்ட் ரோக்கு வரும்போது ஏ டூ ஒன் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஏ டூ டூ செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஏ டூ த்ரீ செகண்ட் ரோ தேர்ட் காலம் அதே மாதிரி போயிட்டுருக்கும் தென் லாஸ்ட் எம் த்ரோ எம் ஒன்னா எம் த்ரோவில் ஃபஸ்ட் காலம் எம் த்ரோ செகண்ட் காலம் எம் த்ரோ தேர்ட் காலம் அப் டு எம் த்ரோ என்த் காலம் ஏஎம் என் ஒரு மேட்ரிக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ண நம்பர் ஏ ஒன் ஒன்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா திஸ் இஸ் த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப் ஆஃப் மேட்ரிசஸ் டைப் ஆஃப் மேட்ரிசஸ்னா என்னென்ன டைப் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ரோ மேட்ரிக்ஸ் வாட்ஸ் மீன் பை ரோ மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ மேட்ரிக்ஸ் ரோ மேட்ரிக்ஸ்னா எ மேட்ரிக்ஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் ரோ அந்த மேட்ரிக்ஸில் ஒரு ரோ மட்டும் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ரோ மேட்ரிக்ஸ் பாருங்க எக்ஸாம்பிள் வி ஈக்குவல் டு ஒன் டூ ஒரே ஒரு ரோ தான் இருக்கும் காலம் எத்தனை நாள் இருக்கலாம் தட் இஸ் கால்டு ரோ மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் காலம் மேட்ரிக்ஸ் ரோ மேட்ரிக்ஸ் மாதிரி தான் காலம் மேட்ரிக்ஸ்னா எ மேட்ரிக்ஸ்

ஜீரோ மேட்ரிக்ஸோட ஆர்டர் எது வேணாலும் இருந்துக்கலாம் ஓகேங்களா பாருங்க ஒரு சிங்கிள் எலிமெண்ட் மட்டும் இருக்கு ஜீரோ இங்கே டூ ரோ டூ காலம் ஜீரோ 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 அடுத்தது த்ரீ ரோ த்ரீ காலம் அது ஃபுல்லாவே ஜீரோ ஜீரோவாக இருக்கும் ஓகேங்களா அப்போ ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா தட் மேட்ரிக்ஸ் இஸ் கால் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் நோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஜீரோ மேட்ரிக்ஸ் கேன் ஹாவ் கேன் பி ஆஃப் எனி ஆர்டர் எந்த ஆர்டர் வேணாலும் ஜீரோ மேட்ரிக்ஸ் இருக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு என்ன ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் ஸ்கொயர்னாலே ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அதே மாதிரிங்க ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தட் மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள் எயிட் டூ ஃபோர் டூ இந்த மேட்ரிக்ஸில் ரோவோட வேல்யூ டூ காலமோடய வேல்யூ டூ அப்போ ரோ அண்ட் காலம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தட் மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா த்ரீ ரோஸ் த்ரீ காலம் ஸோ ரோ அண்ட் காலம் ஈக்குவல் த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் நம்ம என்ன சொல்லியிருப்போம் எம் கிராஸ் என்னன்னு சொல்லியிருப்போமா எம் பை என்ன்னு சொல்லுவோம் அங்கே வந்து த்ரீ ரோ த்ரீ காலம் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் வெறும் த்ரீ மட்டும் சொன்னால் போதும் அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ஆர்டர் வெறும் என் மட்டும் தான் போடணும் எம் பை என்ன்னு போட வேண்டியது இல்லை ஓகே நோட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த சம் ஆஃப் த டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட் ட்ரேஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் த சம் ஆஃப் தி டயகனல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னா இந்த த்ரீ ஜீரோ மைனஸ் ஃபோர் இது மட்டும்தான் டயகனல் அந்த டயகனல் எலிமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூக்கு பேர் ட்ரேஸ் சம் ஆஃப் த டயகனல் எலிமெண்ட் ஆஃப் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் மட்டும்தான் என்ன இருக்குது ட்ரேஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு என்னங்க சார் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த ஒன் டூ ஃபைவ் திஸ் இஸ் த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் அந்த ட எலிமெண்ட்ஸை தவிர அதுக்கு கீழே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா இதை ஜாயின் பண்ணால் வி கெட்டிய ட்ரையாங்கிள் சிம்பிள் இதை ஜாயின் பண்ண ட்ரையாங்கிள் சிம்பிள் இருக்கா ஸோ திஸ் இஸ் த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அது அப்பர் ட்ரையங்குளாகவும் இருக்கலாம் லோயர் ட்ரையாங்கிள் அதே எனக்கு சார் அப்பர் ட்ரையாங்கல் இது இந்த மூணு ஜீரோ ஜாயின் பண்ணிங்கன்னா இது கேட்ட ஸ்ட்ரைட் ட்ரையங்கிள் அதுவே இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜீரோ 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 இதை ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரையாங்கிள் தலகிலாக வந்துருக்கும் ஸோ திஸ் இஸ் கால்ட் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அதாவது த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஹூஸ் எலமெண்ட்ஸ் எபோ ஆர் பிலோ த மெயின் டயகனல் இந்த லீடிங் டைகனலுக்கு கீழே இருக்கிற எலமெண்ட் அதர்வைஸ் லீடிங் லைன்களுக்கு மேலே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன வரணும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா தட் மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் டயகனல் மேட்ரிக்ஸ் அது எனக்கு சார் டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அப்படியே சொன்னேன் ஃபைவ் டூ ஒன் இதுதான் லீடிங் டயகனல் இதை தவிர மற்ற ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு டையகனல் மேட்ரிக்ஸ் ஏங்க சார் இதை மட்டும் டயகனல் சொல்கிறோம் அப்படின்னா அப்படியே நம்பர் சொன்னால் ஜென்ரல் மேட்ரிக்ஸில்

கவனிங்க ஒன் ஒன் வந்திருக்கா இங்கே த்ரீ பை த்ரீ இது டூ பை டூ மேட்ரிக்ஸ் இங்கே த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் லீடிங் ஆங்கிள் எல்லாமே சேம் நம்பர் ஒன் 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 தட் இஸ் கால்டு யூனிட் மேட்ரிக்ஸ் ஒன்னுங்க நம்பர் மட்டும்தான் வரணும் எது லீடிங் டயங்கல் எலிமெண்ட் தட் இஸ் கால்டு யூனிட் மேட்ரிக் இங்கே ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் விட்டுவிடும் பாரு ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னங்க சார் ஸ்கேலர் மேட்ரிக்ஸ்னா அந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேம் நம்பர் அப்போ ஒன் 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 வந்தாலும் அதே தானுங்க சார் அப்படின்னா ஒன்னும் ஸ்கேலார் தான் பட் அங்கே ஒன் மட்டும் வந்ததுன்னா அதுக்கு ஸ்பெஷல் நேம் தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்போ ஒன் இல்லாம இங்க டூ 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 த்ரீ 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 ஃபைவ் 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 டென் 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 அப்போ அந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட் மட்டும் சேம் நம்பர் வந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் சார் அந்த லீடிங் எல்லாமே வேற வேறையாக வந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ஒன்லி டயகனல் லீடிங் டைமல் எல்லாமே சேம் நம்பர் வந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அதுவே இந்த லீடிங் எல்லாமே ஸ்பெஷல் நேம் தான் என்ன யூனிட் மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் பை ஸ்கேல் ஆர் அதாவது ஒரு மேட்ரிக்ஸை ஒரு ஸ்கேலார் மீன்ஸ் நம்பர் ஒரு நம்பரால மல்டிபிள் பண்றேன் பாருங்க எக்ஸாம்பிள் ஏ ஈக்வல் டூ ஒன் டூ ஃபோர் த்ரீ மைனஸ் டூ எயிட் ஒன் டூ ஃபோர் இஸ் ரோ த்ரீ மைனஸ் டூ இஸ் செகண்ட் ரோ ஒன் த்ரீங்கிறது காலம் டூ டூங்கிறது காலம் ஃபோர் எயிட்டுங்கிறது காலம் சரிங்களா ஓகே இப்போ இந்த மேட்ரிக்ஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ண போகிறேன் டூங்கிற நம்பரால் மல்டிபிள் பண்ண போகிறேன் அப்போ டூ ஈஸை ஸ்கேலா டூங்கிறதாங்க என்ன ஸ்கேலா அப்போ டூ இன்டூ ஏ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக டூ அப்படிங்கிற நம்பரால் மல்டிபிள் பண்ண போகிறேன் டூ இன்டூ ஒன் டூ டூ இன்டூ டூ ஃபோர் டூ இன்டூ ஃபோர் எயிட்

மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள் ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ் வாட் இன் பை ஈக்வாலிட்டி டூ மேட்ரிக்சஸ் ஏ அண்ட் வி ஆர் செட் டு பி ஈக்குவல் இஃப் தே ஹேவ் சேம் ஆர்டர் ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் சேமாக இருக்கணும் அண்ட் தே கரஸ்பாண்டிங் எலுமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் ரெண்டு மேட்ரிக்ஸோட எல கரஸ்பாண்டிங் எலுமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிசஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் எப்படின்னு ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர்ஸும் சேமாக இருந்தால் மட்டுந்தான் ரெண்டு மேட்ரிக்ஸ் அடிஷனோ இல்லாட்டி சப்ராக்ஷனோ பண்ண முடியும் இடையல் பிளஸ் கொடுத்தாங்கன்னா ஆட் பண்ணணும் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும் மைனஸ் கொடுத்தாங்கன்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் சப்ராக் பண்ணிருக்கணும் மல்டிபிளிகேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸஸ் ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணணும்னா எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருக்கணும் மல்டிபிளிகேஷன் டூ மேட்ரிக்ஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி வென் நம்பர் ஆஃப் காலம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மேட்ரிக் ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோ ஆஃப் தி செகண்ட் மேட்ரிக்ஸ் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் டூ மேட்ரிக்ஸை மல்டிபல் பண்ணணும் பட் அடிஷன் சப்ராக்ஷனுக்கு ஆர்டர் சேமாக இருந்தாலே போதும் பட் மல்டிபிளிகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் டூ மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ண முடியும் சரியா ஆஃப் மேட்ரிக்ஸ் தட் மீன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாலே இன்டர்சேஞ்ச் பண்ணுறது ட்ரான்ஸ்போர்ட்னு ஏன் சொல்கிறோன்னா ஒரு இடத்துலேருந்து நம்மளை இன்னொரு இடத்துக்கு அது என்ன பண்ணுது மாற்றுது அதனால தான் அது ஒரு ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம் பஸ் என்ன பண்ணுது நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளை மாற்றுது அதே மாதிரி தான் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா ஒரு மேட்ரிக்ஸோட ரோவை எல்லாத்தையும் காலமாக மாற்ற போகிறேன் காலம் எல்லாத்தையும் ரோவாக மாற்ற போகிறேன் அதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம்னா ஏ பவர் டி இது பாருங்கள் ஏ மேட்ரிக்ஸ் ஒன் டூ ஃபைவ் த்ரீ ஃபோர் சிக்ஸ் இப்போது ஒன் டூ ஃபைவ்ங்கிறது ரோ அந்த ரோவை நான் என்னவாக மாற்றிருக்கேன் காலமாக மாற்றிட்டேன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றிட்டேன் அப்போ ரோஸ் சார் இன்டர்ச்சேஞ்சிட்டு டு காலம் காலம் சார் இன்டர்ச்சேஞ்சிட்டு டு ரோ ஏதாவது ஒன்று பண்ணாலே போதும் தட் இஸ் கால்டு ட்ரான்ஸ்ஃபோர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்